Welcome to bilingual e-lectures for diploma students for the subject engineering mechanics, third semester civil engineering. We go for 9th lecture. For in the 8th lecture, we find out the x bar and y bar. In this class, we find out the IXS, IYY, moment of inertia of the section. For first, we go for I section. I section, it is symmetrical about YY axis. Since this is symmetrical, for this the YY axis in the equal parts, equal ah pirikudhu adhaadu nama ninnutrava kaiye neetittu ipdi virichomna adula vande rendu pakkama or kai or kaal or pakkama varum adhe maari dhaan and I section I section mele ulla part vande thalai nu vechikitta keela irukka kaal kaal nu vechitta renda pirichomna rendu pakkama sarisoma irukum adanal dhaan symmetrical about YY axis nu solrom adula keela ulla pagudhi சின்ன அளவை எடுக்கக்கூடாது, எப்பயும் பெரிய அளவு தான் எடுக்கணும். அதில் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து எடுத்தோம்னா 200லேருந்து ரெண்டாக பிரித்து எழுதணும்னா 100. அப்போ இந்த எக்ஸ் பார் ஈக்குவல் டு 100 mm. ஒய் பார் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன ஃபார்முலா, எக்ஸ் பார் ஒய் பார்க்கு சிக்மா ஏஒய் டிவைடட் பை சிக்மா ஏ. ஏன்றது என்ன, ஏரியா. ஒவ்வொரு செக்ஷனுக்கும் முதல்ல மூணு பார்ட்டாக பிரிச்சுக்கணும். மூணு பார்ட்டாக பிரிக்கணும்னா, ஃபஸ்ட்டு பார்ட் கீழே உள்ளது, செகண்ட் பார்ட் நடுவில் உள்ளது, தேர்ட் பார்ட் வந்து மேலே உள்ளது. இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு நம்ம ஒய் பார் தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கின்றப்ப கீழேருந்து எடுக்கிறோம். கீழேருந்து எடுக்கும் பொழுது இது 20, அப்போ 20ல் பாதி 10. இது ரெண்டாவது பார்ட்டுக்கு 20 + 100/2, அப்போ பார்த்தினா 70 mm வரும். மூணாவது பார்ட்டுக்கு 20 + 100 + 20/2, அப்போது 130 வரும். அப்போ ஒவ்வொரு செக்ஷனுக்கும் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3. பார்ட் 1ன்றது 200/20 mm, இது ஒன்று. ரெண்டாவது பார்ட்ன்றது 20, இது வந்து 100, இது ரெண்டாவது பார்ட். மூணாவது பார்ட்ன்றது இது 100, இது 20. அப்போது கீழே உள்ள அளவெல்லாம் பின்னு டெப்த்து வந்து டின்னு கொடுக்குறோம். அப்போது ஃபஸ்ட்டு பார்ட் வந்து 200, 100, செகண்ட் பார்ட் 20, 100, கீழே உள்ளது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், மேலே உள்ளது வந்து ஒய் ஆக்சிஸ், அப்போ 20, 100. அப்புறம் மூணாவது பார்ட் 100, 20. அதை ஏரியா கண்டுபிடிச்சோம்னா பிரத்தையும் டெப்த்தையும் பெருக்கணும்னா கிடைக்கிறது தான் ஏரியா. அதில் எக்ஸ் ஒன் வந்து எவ்வளோன்னு, எக்ஸ் ஒன்றுன்றது ஒவ்வொரு செக்ஷன்லேயும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து வர்றது. இது சிமெட்ரிக்கல் ஆனதுனால எல்லாமே அதே தான் வரும், அதனால 100ன்னு சொல்கிறோம். ஆனால் ஒய் ஒன் வந்து மாறும். எப்படின்னா, அது அன்சிமெட்ரிக்கல்னால கீழேருந்து கண்டுபிடிக்கணும். கீழே பாட்டத்துலேருந்து கண்டுபிடிக்கும் பொழுது முதலுக்கு வந்து 200, அப்புறம் ஒய் பார் வந்து 20. அப்போ கீழேருந்து போகும் பொழுது 20லேருந்து பாதி அளவு 10. அப்புறம் இந்த 20 + 100/2 போட்டோம்னா ரெண்டாவதுக்கு, அப்போ என்ன வரும், 100/2 போட்டால் 70. அப்புறம் மூணாவது பார்ட்டுக்கு என்ன வரும், 20 + 100 + 20/2, 20, 100 + 20/2 போட்டோம்னா 130 mm. அப்புறம் ஏ ஒன்னையும் எக்ஸ் ஒன்னையும் பெருக்குனா எவ்வளோ வரும் அதை எழுதி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் A1 Y1 இந்த 4000 × 10, அப்போது 40000. அப்புறம் 2000 × 70, அது 140000. 2000 × 130, 260000. இந்த மாதிரி ஒவ்வொரு அளவையும் பெருக்கி எழுதிக்கணும். பெருக்கி எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ் பார் கண்டுபிடிக்கணும், ஒய் பார் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் பார் வந்து என்ன சொல்லியிருக்கோம், டியூ டு சிம்மெட்ரி அபவுட் ஒய்வே ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ் எக்ஸ் பார் இஸ் 200/2, அப்போ 100 mm. அடுத்து ஒய் பார் வந்து கால்குலேஷனில் இதில் வரும், எக்ஸ் பார் ஈக்குவல் டு A1 X1 + A2 X2 + A3 X3 divided by A1 + A2 + A3. அதே மாதிரி ஒய் பார் ஈக்குவல் டு A1 Y1 + A2 Y2 + A3
y3 divided by a1 plus a2 plus a3. It is symmetrical about yy axis, x bar vandhu total distance divided by 2. Keele paattathil evlo irukku 200. Appo 200 divided by 2 potamna 100 mm. Adanal da inge vandhu 100 mm vandhirukku. Adha from left side symmetrical. Symmetrical nala symmetrical about yy axis. Yy axis nala x bar vandhu 100 mm. Y bar ku calculation a1 y1 plus a2 y2 plus a3 y3 divided by a1 a2 a3 sigma. That is total panni kootikkanum. Kootikittu adha kandupidichomna 55 mm varum. Adutha vandu moment of inertia kandupidikkanum. Moment of inertia kandupidikkiradhukku y il irundhu y bar kalikkanum. Adha x minus x bar potomna rendume 100 mm. Adanalai 0 aayirum. Adha andha term vandu 0 varanal அது வந்து டோட்டல் IXX மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இதில் வந்து ஒய் மைனஸ் ஒய் பார் வந்து ஒய் பார் வந்து எவ்வளவு 55 mm. ஒய் ஒன் வந்து 10, ஒய் டூ வந்து 70, ஒய் த்ரீ வந்து 130. அப்போது ஒய் மைனஸ் ஒய் பார் போடையில் எது, அதாவது இப்படி போடணும். இப்படி போட்டோம்னா என்ன அர்த்தம்னா எது பெருசாக இருக்கோ அதை முதல்ல எடுத்துக்கிட்டு சின்னதாக இருக்கதை அடுத்து கழிக்கணும். 55 மைனஸ் 10 போட்டோம்னா 45 வரும். அடுத்து 45 வரும். அடுத்து ஒய் மைனஸ் ஒய் டூ வந்தோம்னா 70 மைனஸ் 55னா 15 வரும். அடுத்து ஒய் த்ரீ மைனஸ் ஒய் பார்னா 130 மைனஸ் 55 போட்டோம்னா 75 வரும். IXX பி d³/12. எது xx கண்டுபிடிக்கும் பொழுது முதல் இதுக்கு வந்து எவ்வளோ வரும், 200, இது வந்து 20. அப்போ 200 × 20³/2 வரும், 12. 200 × 20³/12 தான் x பார். IXX1 இது வந்து வரும். அதே மாதிரி அடுத்ததுக்கு வந்து இது வந்து 20 × 100. அப்போ 20 × 100³/12 தான் இந்த இது வரும் கால்குலேஷன். அடுத்து மூணாவது வந்து எவ்வளவு, 100/20. இது 100, இது வந்து 20. அப்போது 100 × 20³/12 வந்து இந்த அமௌண்ட் வரும். இதுதான் இங்கே ஃபார்முலா போட்டிருக்கேன். அடுத்து இதை வந்து கூட்டி வச்சுக்கணும். மூணையும் கூட்டி வச்சுட்டா IXX வந்துடும். அடுத்து ஏ ஒய் பார் ஸ்கொயர். ஒய் பார் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம்ல, 45, 15, 75. ஏ இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்கோம்ல, ஏ கண்டுபிடிச்சிருக்கோமா, அந்த ஏயும் ஒய் பார் இதனுடைய ஸ்கொயரையும் பண்ணி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி இதை போட்டுக்கிட்டோம்னா இந்த அமௌண்ட் வந்துடும். இது வந்து ஏ ஒய் ஒன் மைனஸ் ஒய் பார் த ஸ்கொயர், அதுதான் இந்த டேர்ம். அதில் இருந்து கண்டுபிடிச்சோம்னா இந்த இது கண்டு கால்குலேஷன் பண்ணி போட்டலாம். இதை வந்து கூட்டி போட்டால் அடுத்த டேர்ம் வந்துடும். IYY இது b³d/12. இது வந்து இதுக்கு IYY. IXX bd³/12. அப்போ இந்த ரெண்டு டேர்மும் எது, YYன்றது இப்படி வரும், XXன்றது இப்படி வரும். அப்போ அது எதுக்கு பேரலராக இருக்கோ முதல் எடுத்துக்கிட்டு பெர்பெண்டிகுலராக இருக்கிறத க்யூப் பண்ணணும், க்யூப் பண்ணி போடணும். அடுத்து இதை வந்து கண்டுபிடிச்ச ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து 200 × 20. அப்போ 200³/20 தான் இந்த டேர்ம் IYY1. அடுத்து ரெண்டாவது வந்து 20³/100/12 தான் இந்த அமௌண்ட். அடுத்து 100³/20/12 தான் இந்தது. இதை சேர்த்து தான் இந்த இந்த ஃபார்முலா இங்கே போட்டிருக்கேன் பார், b³d/12. இதை மொத்தமே சேர்த்து கூட்டி வரணும். அடுத்து IXX IXX அப்படின்றது IXX1 ப்ளஸ் ஏஒய் பார் ஸ்கொயர். இந்த இது வந்து என்ன ஆயிரும், 0 ஆயிரும். இப்போது இதில் கண்டுபிடிச்சி இதெல்லாம் கூட்டிக்கணும். அடுத்து IXX IYY
Ixx plus a y minus y bar square. இதா Ixx. Iyy என்றது Iyy plus ax bar square. Iyy equal to Iyy plus ax bar square, x minus x bar the square. இது வந்து என்ன ஆயிரும் 0 ஆயிரும் ஏன் 0 ஆயிரும் x பார் சிமெட்ரிக் அபவுட் yy ஆக்சிஸ் அதனால் இந்த டேர்ம் 0 வந்தனால எல்லாமே 0 ஆயிரும் இதில் வெறும் iy மட்டும் இருக்கும் இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல அதை மட்டும் போட்டுக்கிறோம் அடுத்து ixx வந்து இது ரெண்டு எல்லாத்தையும் கூட்டி போட்டோம்னா வந்துடும் அதை ixx1 ixx2 கண்டுபிடிச்சோம்னா அது வந்துடும் அடுத்து டி செக்ஷன் டி செக்ஷனாக என்னது சிமெட்ரிக்கல் அபவுட் yy ஆக்சிஸ் அதனால் இது மேலேருந்து எடுத்தோன்னா 150 ஃப்ரம் டாப் 150 டிவைட் பை 2 75 mm இதுதான் என்னது எக்ஸ்பார் எக்ஸ்பார் வந்து 150 டிவைட் பை 2 போட்டோம்னா 75 mm வந்துடும் எக்ஸ்பார் மட்டும்தான் ஒய் பார் வந்து கண்டுபிடிக்கும் y பார் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னது ஃபார்முலா சிக்மா ஏ ஒய் டிவைட் பை சிக்மா ஏ அப்படின்னா என்ன அர்த்தம் இதில் ரெண்டு பார்ட்டு தான் இருக்குது ஏ ஒன் ஒய் ஒன் ப்ளஸ் ஏ டூ ஒய் டூ டிவைட் பை ஏ ஒன் ப்ளஸ் ஏ டூ இது வந்து இந்த கால்குலேஷனில் கண்டுபிடிச்சிருக்கும் ஃபஸ்ட்டு பார்ட் வந்து எவ்வளவு ஃபஸ்ட்டு பார்ட் வந்து 150 இது வந்து 150 இது 50 ரெண்டாவது பார்ட் வந்து 50 100 அதான் போட்டிருக்கு ஃபஸ்ட்டு பார்ட்டில் எக்ஸ் வந்து 150 ஒய் வந்து 50 செகண்ட் பார்ட்டில் வந்து 50 வந்து எக்ஸ் ஒய் வந்து 100 இப்போ வந்து இதை ஏரியா கண்டுபிடிச்சிக்கணும் அதே மாதிரி தான் சிமெட்ரிக்கல் ஒய் ஆக்சிஸ்னால 150 டிவைட் பை 2 அப்படின்னு போட்டோம்னா 75 mm வரும் அடுத்து ஒய் ஒன் வந்து இந்த ஒய் மேலேருந்து டாப்லேருந்து எடுக்கல 50 டிவைட் பை 2 25 mm அடுத்து 50 ப்ளஸ் 100 பை 2 வந்து செகண்ட் பார்ட்டுக்கு வரும் ஏன் இந்த 50-ஐ கூட்டிக்கிட்டு அப்புறம் இதில் பாதி தான் கண்டுபிடிக்கணும் அதனால தான் 50 ப்ளஸ் 100 பை 2 100 mm வரும் அடுத்து ஏ ஒன் எக்ஸ் ஒன் கண்டுபிடிச்சிக்கணும் ஏ ஒன் ஒய் ஒன் கண்டுபிடிச்சிக்கணும் இதை கண்டுபிடிச்சோம்னா இது 75 mm இது 55 mm இது இது வந்து என்னது சிமெட்ரிக்கல்னால டைரெக்டாகவும் கண்டுபிடிக்கலாம் சிமெட்ரிக்கல் அபவுட் yy ஆக்சிஸ் ஆக்சிஸ்னால 150 டிவைட் பை 2 வந்து 75 mm வரும் இது டைரெக்டாகவும் கண்டுபிடிக்கலாம் ஒய் பார் வந்து நிச்சயமாக கால்குலேஷன்லேருந்து தான் கண்டுபிடிக்கணும் ஃப்ரம் டாப்லேருந்து கண்டுபிடிக்கணும் அடுத்து அதே மாதிரி ஒய் மைனஸ் ஒய் பார் ஏன் இது வந்து ஒய் மைனஸ் ஒய் பார் கண்டுபிடிக்கணும் ஒய் பார் மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்கோம் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் வந்து 0 ஆயிரும் ஏன் அதுவும் இதுவும் ஒரே அளவுனால இதில் மேலே உள்ள ஒய் பார் வந்து எவ்வளவு கண்டுபிடிச்சோம் 55 mm 55 ஒய் ஒன் வந்து 25 mm 25 mm ஒய் டூ வந்து 50 ப்ளஸ் 50 100 mm அப்போ இதுலேருந்து கழிச்சிருந்தனா ஒய் ஒன்லேருந்து 55 மைனஸ் 25னா 30 55 டிஃப்ரென்ஸ் வித் 100னா 45 mm இதில் ஐஎக்ஸ்எக்ஸ் ஒன் ஏற்கனவே ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்கு இந்த இந்த தான் ஃபார்முலா பி வந்து எக்ஸ் டைரெக்ஷன் பி டி வந்து ஒய் டைரெக்ஷனில் பி இன்ட்டு டி க்யூப் பி இதில் ஃபஸ்ட்டுக்கு வந்து பி வந்து என்னது ஃபஸ்ட்டுக்கு வந்து பி வந்து 150 டி வந்து 50 பி ஒன் டி ஒன் பி டூ வந்து 50 பி டி டூ வந்து 100 இது தான் இந்த ஃபார்முலா படி போட்ட ஒன்று பி ஒன் வந்து 150 இன்ட்டு 50 க்யூப் பை 12 வந்து இது வரும் அடுத்து பி 50 இன்ட்டு 100 க்யூப் வந்து இந்த அமௌண்ட் வரும் இதை ரெண்டையும் கூட்டி வச்சுக்கணும் அடுத்து ஏ ஒய் பார் ஸ்கொயர் ஏ வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ஒய் பாரும் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இந்த ஏயும் ஒய் பார் ஸ்கொயரையும் பெருக்கினே எழுதினோன்னா இந்த அமௌண்ட் வந்துடும் இதை ரெண்டையும் கூட்டி வச்சுக்கணும் அடுத்து ஒய்ஒய் ஒன் வந்து என்னது இதில் வந்து இதே மாதிரி தான் இந்த ஃபார்முலா போட்டிருக்கா
இதில் பி வந்து 150 க்யூப் இன்ட்டு 50/12 வந்து இந்த ஃபஸ்ட் அமௌண்ட் வந்துடும். அடுத்து 50 க்யூப் இன்ட்டு 100/12 போட்டேன்னா இந்த அமௌண்ட் வந்துடும். இது சிமெட்ரிக்கல் அபவுட் ஒய்ஒய் ஆக்சிஸ்னால எக்ஸ் பார் வந்து 0, அதனால் இதுக்கு இந்த அமௌண்ட் மட்டும்தான் வரும். இந்த அமௌண்ட்டு இது ரெண்டையும் கூட்டினா வரும். ஏன் ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஸ்கொயர் வந்து என்னாயிரும் 0 ஆயிரும். 0 வரதுனால அந்த இந்த இது மட்டும்தான் வரும். அதனால் இதை கூட்டி போட்டோம்னா இந்த ஐஎக்ஸ்எக்ஸ் வந்து ஒய்ஒய்ஒய் வந்துடும். ஐஎக்ஸ்எக்ஸுக்கு இது ரெண்டு டேர்மையும் கூட்டி போடணும். இங்கே ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோமா, இந்த அமௌண்ட்டையும் இந்த அமௌண்ட்டையும் கூட்டி போட்டோம்னா இந்த அமௌண்ட் வரும். இதில் இந்த ஃபார்முலா போட்டு இந்த ஃபார்முலா வந்து என்னது, ஐஎக்ஸ்எக்ஸ் ஈக்குவல் டு ஐஎக்ஸ்எக்ஸ் ஒன் ப்ளஸ் ஏ இன்ட்டு ஒய் பார் ஸ்கொயர். கண்டுபிடிச்சோன்னா அந்த இதை போட்டோம்னா இந்த இது வந்துடும். அப்போ இது ரெண்டையும் கூட்டி போடும் பொழுது இந்த இதையும் இதையும் கூட்டி போடும் பொழுது இந்த இது வந்துடும். அடுத்து இது வந்து ஆன்சர். இது யூனிட் எல்லாம் கரெக்டாக போடணும். MM4 இப்படி உண்டு. அடுத்து வந்து இந்த செக்ஷன் வந்து சிமெட்ரிக்கல் கிடையாது, இது வந்து அன்சிமெட்ரிக்கல் செக்ஷன். அதனால் இது வந்து ஏ சிமெட்ரிக்கல் செக்ஷன் சொல்லுவாங்க. அதனால் என்ன செய்யணும், எக்ஸ் பாரும் கண்டுபிடிக்கணும் ஒய் பாரும் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் பார் கண்டுபிடிக்கிறதுக்கு இது மூணு பார்ட்டாக பிரிச்சுக்கணும். முதல் பார்ட் வந்து ஃப்ரம் லெஃப்ட் சைட், லெஃப்ட் சைட்லேருந்து கண்டுபிடிக்கணும். 1-1 ஆக்சிஸ் இந்த மேலே லெஃப்ட் சைட், லெஃப்ட் சைட்லேருந்து கண்டுபிடிக்கணும். இந்த பக்கம் பாட்டத்துலேருந்து கண்டுபிடிக்கணும். பாட்டத்துலேருந்து கண்டுபிடிச்சா அப்போது ரெண்டு பார்ட்டை மூணு பார்ட்டையும் தனித்தனியாக பிரிச்சுக்கணும். கீழே வந்து ஃபஸ்ட்டு பார்ட் வந்து 100/40, செகண்ட் பார்ட் வந்து இது வந்து 130, இது வந்து 20, மூணாவது பார்ட் வந்து இது 60, இது வந்து 30. இது முதல் பார்ட்டு, இது ரெண்டாவது பார்ட்டு, இது மூணாவது பார்ட்டு. இது கண்டுபிடிக்கிறது ஒவ்வொன்று எக்ஸ் பார் ஒய் பார் கண்டுபிடிக்கணும். இது வந்து கால்குலேஷனில் போட்டோம்னா எக்ஸ் பார்க்கு வந்து முதல் இது வந்து 100, டெப்த் வந்து 40, பிரெத் வந்து 20, இது டெப்த் வந்து 130, இது வந்து 60, இது வந்து 30. ஃபஸ்ட்டு பார்ட் வந்து என்னது, ஃபஸ்ட்டு பார்ட் ஹண்ட்ரட் பை ஃபார்ட்டி ஃபஸ்ட்டு பார்ட். செகண்ட் பார்ட் வந்து 20/100. தேர்ட் பார்ட் வந்து 60/30. அப்போது இதை வந்து கண்டுபிடிச்சோன்னா இந்த ஏரியா கண்டுபிடிக்கணும். எப்பையும் ஒரே மாதிரி தான், எல்லா ஃபார்முலாவும் அதே மாதிரி தான். ஏ கண்டுபிடிக்கிறது, எக்ஸ் ஒன் கண்டுபிடிக்கிறது, எக்ஸ் டூ ஒய் ஒன் கண்டுபிடிக்கிறது. இதில் வந்து இந்த பாட்டத்துலேருந்து கண்டுபிடிக்கிறதுனால எக்ஸ் ஒன் வந்து இந்த பக்கம், இது வந்து 100னால இந்த 100/2 வரும். 2 வந்தோன்னா 50 எம்எம். அடுத்து 40/20. ஏன் 20/2னா இதில் நடுவில் இருக்குது 20, மேலே இருக்க அளவு வந்து எவ்வளவு 60, அந்த மேலே இருக்கிறது வந்து 60. 60ல் அந்த இந்த நடுவில் இருக்க பகுதி 20 போச்சுன்னா 40, அதனால தான் 40 போட்டிருக்கோம். 40 நடுவில் இருக்க அந்த பிரெத் வந்து எவ்வளவு 20, அதனால 20/2 போட்டிருக்கோம். அதனால் இது ரெண்டையும் கண்டுபிடிச்சோன்னா 50 வரும். அந்த 50 தான் இங்கே போட்டிருக்கோம். அடுத்து மூணாவது வந்து எப்படின்னா இந்த இது இந்த டைரெக்ஷன் ஒரே இதில் இருக்கிறதுனால 60/2 போட்டிருக்கோம். 60/2 போட்டோம்னா 30 வரும். அதான் இங்கே போட்டிருக்கோம். மூணாவது ஒய் ஒன் எப்படி கண்டுபிடிக்கணும், இதே மாதிரி 40/2 வந்து ஃபஸ்ட் உள்ளது. ரெண்டாவது வந்து 40, அதாவது இந்த 40/130/2 அப்போ என்ன வரும், 65/1
105, இது 165 வரும், இது வந்து 40, அப்போ ரெண்டையும் கூட்டினா 105. அடுத்து மூணாவது வந்து 40 ப்ளஸ் 130 ப்ளஸ் 30/2, அப்போ என்ன வரும், 40 ப்ளஸ் 130 170, இது ஒரு 15 185, அதான் 185 வந்துடும். இப்போ இதையும் ஏவையும் X1-ஐயும் பெருக்கி போடணும், A2-ஐயும் X2-ஐயும் பெருக்கி போடணும், A3-ஐயும் X3-ஐயும் பெருக்கி போடணும். அதே மாதிரி தான் A1 Y1-னா A1 Y1, A2 Y2, A3 Y3, இந்த மூணையும் பெருக்கி போட்டு கண்டுபிடிக்க வேண்டியது. இதை ஃபார்முலா வந்து இதை மூணையும் இந்த X-பார் வந்து இந்த ஃபஸ்ட் அமௌண்ட்டு ப்ளஸ் இந்த ரெண்டாவது அமௌண்ட் ப்ளஸ் இது ப்ளஸ் டிவைடட் பை என்ன வரணும், இந்த ஏரியா, இந்த ஏரியா ஏரியாவை மல்டிப்ளை பண்ணால் இப்போ கூட்டி வகுத்தோம்னா கிடைக்கிறதா என்னது, X-பார். X-பார் வந்து எவ்வளவு, 45.71 mm. அது வந்து எங்கே குறிக்கணும்னா, X-பார் வந்து எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 45.71 mm, Y-பார் வந்து 81.67 mm. இது சிஜி, சென்டர் ஆஃப் கிராவிட்டி வரும், இது வந்து 81.67, இதுலேருந்து இது வந்து 45.71 mm. இது வந்து X-பார், இது வந்து Y-பார், இந்த அளவில் கண்டுபிடிக்குது. அடுத்து இதை வந்து அடுத்து கண்டுபிடிக்கிறது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கிறது, அஸ் யூஸ்வல் ஃபார்முலா. இது X1 Y1 கண்டுபிடிக்கணும், ஏன்னா X-பார் தனி Y-பார் தனி, அதனால் X1 - X-பார் கண்டுபிடிக்கணும். அப்புறம் Y-Y-பார், Y1 - Y-பார் கண்டுபிடிக்கணும். இது ஏன்னா இது ரெண்டும் வேறு வேறு வேல்யூ, அதனால தான் கண்டுபிடிச்சி எழுதியிருக்கோம். கண்டுபிடிச்சி எழுதிட்டு ஒவ்வொன்றையும் ஸ்கொயர் பண்ணி AX². இது என்ன ஃபார்முலானா, A×X1 - X²². அதே மாதிரி Y²² வந்து என்னது, A×Y1 - Y²² த ஸ்கொயர். இது டிஃப்ரென்ஸ், டிஃப்ரென்ஸ்னால் என்ன அர்த்தம், பெருசுலேருந்து சிறுசை கழித்து டிவைட் பெருக்கி போடுறது. இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் கண்டுபிடிச்சி எழுதணும். கண்டுபிடிச்சி எழுதுகிறப்போ IXX1 வந்து ஃபார்முலா வந்து ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கு, ஏற்கனவே செஞ்சது தான் IXX PDQ/12, IYY வந்து BDBQ/12. இது வந்து மேலே வரணும், BQ. BDQ/12, இது வந்து IYY வந்து இது வந்து கண்டுபிடிச்சி இந்த மாதிரி ஆன்சர் கண்டுபிடிச்சிட வேண்டியது. ஈஸி, ரொம்ப ஈஸி, ஆனால் புரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப ஈஸி. இப்போ சிமெட்ரிக்கல் செக்ஷன் ஒன்று பார்த்தோம், அன்சிமெட்ரிக்கல் செக்ஷன் ஒன்று பார்த்தோம். இதில் ஃபார்முலா என்னென்ன கண்டுபிடிச்சோம், X-பார் Y-பார் கண்டுபிடிக்கிறோம், அப்புறம் Y-பார் கண்டுபிடிக்கிறோம், X-X1 பார் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் இது வந்து காமனாக எந்த அன்சிமெட்ரிக்கல் செக்ஷன்த்தை இது கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி Y-Y1 இந்த இதுவும் சேர்த்து கண்டுபிடிச்சி இங்கே கண்டுபிடிக்கணுமே. இந்த இது கண்டுபிடிக்கிறது எதனால், அன்சிமெட்ரிக்கல் செக்ஷனுக்கு தான் வரும், மற்றபடி சிமெட்ரிக்கல் செக்ஷனுக்கு வராது. காமனாக PDQ/12 இந்த ஃபார்முலா மட்டும்தான் வரும் சிமெட்ரிக்கல் செக்ஷனுக்கு. இப்போ இதுவரைக்கும் என்ன பார்த்தா, ஒரு I-செக்ஷன், T-செக்ஷன் அண்டு Z-செக்ஷன், இந்த மூணு செக்ஷன்லையும் பார்த்தோம். T-செக்ஷனும் I-செக்ஷனும் சிமெட்ரிக்கல் அபவுட் YY ஆக்சிஸ், அதனால்
எக்ஸ் பார் வந்து டைரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம். அந்த இசட் செக்ஷன் வந்து ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். எக்ஸ் பாரும் கண்டுபிடிக்கணும், ஒய் பாரும் கண்டுபிடிக்கணும். ஏன், இது வந்து அன்சிமெட்ரிக்கல். அதனால் கண்டுபிடிச்ச ஐஎக்ஸ்எஸ் ஐஒய் வந்து சாதாரண ஃபார்முலாவை பிடி கியூப் பை 12 பி கியூப் டி பை 12 இந்த மாதிரி ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அதை வந்து கண்டுபிடிக்கிறது இந்த சிமெட்ரிக்கல் செக்ஷனுக்கு. சிமெட்ரிக்கல் இல்லாத செக்ஷனுக்கு பிடி கியூப் பை 12 ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் அல்லது ஏ இன்ட்டு ஒய் மைனஸ் ஒய் பார் த ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். காமனாக ஃபார்முலா வந்து இந்த மாதிரி ஃபார்முலா வந்து ஐஎக்ஸ்எக்ஸ் சிமெட்ரிக்கல் செக்ஷனு பிடி கியூப் பை 12 மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும். அது இல்லாத செக்ஷனுக்கு ஏ இன்ட்டு ஒய் பார் த ஸ்கொயர் இந்த இது கண்டுபிடிக்கணும். இதுதான் என்னது, பேரலாக்சிஸ் தியரம். பெர்பெண்டிகுலாக்சிஸ் தியரத்துக்கு இது போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இந்த இது ஐஒய்வைக்கு பி க்யூப் டி பை 12 ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் பார் த ஸ்கொயர். எக்ஸ் பார்ன்றது என்னது, எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் பார் த ஸ்கொயர். இதுதான் இந்த இது எக்ஸ் ஒன் பார், எக்ஸ் ஒன் பார், இது ஒய் ஒன் பார். இந்த இதுதான் காமனாக சொல்லிவிட்டு இந்த கால்குலேஷன் முடிச்சிடும். தேங்க்யூ.